உபயதரமன் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி பொதுவாக வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் சிகிச்சைக்கு செல்கிறோம். ஆனால் ஆரோக்கியம் அப்படின்றது சிகிச்சைக்கு செல்கிறதுக்கு ஆரோக்கியம் இல்லை, நம்ம வாழ்நாள் முழுதும் ஆரோக்கியமாக உடலை எப்படி வைத்துக்கொள்வது என்பதை பற்றி தான் நமக்கு புரிதல் இல்லாதனால தான் சிகிச்சையில் தான் நம்ம ஆரோக்கியமாக பெற முடியும் அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டத்திலையும் தவறான பார்வையிலையும் நாம் சிகிச்சைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும், நமக்கு வந்து ஒரு செல்ஃபோன் வாங்கணும், ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், ஒரு காரு பைக்கு, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் அதிகபட்சம் 10 வருஷம் வச்சுக்கலாம், ஒரு செல்ஃபோன் ஒரு 2 இயர்ஸ், ஷர்ட் பார்த்திங்கன்னா 1 or 2 இயர்ஸு. ஸோ நல்லா வச்சுக்கணும்னா ஆனால் அதுக்கப்புறம் அது போயிடும். ஆனால் இதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், ஒரு ஷர்ட்டு வாங்குறதுக்குள்ளே நம்ம எத்தனை கடை ஏறி இறங்குவோம், ஒரு சிலர் இடத்துல இது பிடிக்கலை அப்படின்ட்டு மாறும். இந்த மாதிரி ஒரு செல்ஃபோன் வாங்குறதுக்கு எத்தனை தடவை விசாரிப்போம், ஒரு பைக் வாங்குறதுக்கு எத்தனை தடவை விசாரிப்போம். ஆனால் நம்ம ஒரு சாப்பிடக்கூடிய உணவு முறையை, நமக்கு பசி இருக்கான்னு பார்க்கறதில்ல, அந்த உணவு வந்து இது நல்ல பொருளா அப்படின்னு நம்ம பார்க்கறதில்ல. ஆனால் நமக்கு தெரியும் இந்த உணவுனால் நம்ம நிச்சயமாக கெடுதல் உடலுக்கு ஏற்படும் என்பதை. ஆனால் எதையுமே யோசிக்காமல் நம்ம சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மட்டும்தான் நாம் செல்கிறோமே தவிர அந்த பிரச்சனைக்கான காரணங்களையும் நாம் மூல காரணங்களையும் சரி செய்வதில்லை. நாம் எப்படி நோய் உருவாக்கப்பட்டோமோ அதனுடைய வழிகளை வந்து நாம் தடுப்பதற்காக வாழ்வியல் முறையை மாற்றிக்கொள்வதில்லை. இதுதான் அடிப்படை காரணங்கள், நோய் வளர்ந்ததுக்கும் நோயாளி உருவானதுக்கும். இதை எப்பொழுது மக்கள் இதை உணர்கிற, ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு குழந்தைகளை பார்த்திங்கன்னா எல்லாமே கலர் கலர் மிட்டாய்கள், கலர் கலர் கேக்குகள், கலர் இந்த கேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கலர் கலராக செய்யப்படுதே, இந்த கலர் எங்கேருந்து தயார்படுகிறது. அப்போ தயார்படுத்தப்படுகிற இந்த கேக்கில் என்னென்ன ரசாயன கலவைகள் இருக்கும் நம்ம என்றைக்காவது சிந்திச்சோமா, இந்த கலர் எதுலேருந்து தயார் பண்ணுறாங்க. ஸோ அடிப்படை விஷயங்களை நாம் குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கும் போது தான் ஆரோக்கியம் முழுமையாக எல்லோருக்கும் கிடைக்கும். அதனால் நம் சந்ததிகளை எப்படி பழக்கப்படுத்த வேண்டும், உணவுகளால் நோய் அல்ல, உணவு பழக்க வழக்கங்களால் தான் நோய்கள் உருவாகிறது. அந்த உணவு பழக்க வழக்கங்களை நல்ல உணவுகள் அப்படின்றதை ஆரம்ப கட்டத்திலே நாம் குழந்தைகளுக்கு விளக்கி, பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளே உடலுக்கு கெடுதி என்பதை, ஒவ்வொரு உணவுகளை பற்றியும் அந்த நான் அறிவுகளை நாம் வளர்த்து கொண்டு அதை பற்றி நாம் தெளிவாகி நம் குழந்தைகளுக்கு அதை பற்றி நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்தும்.